Gitmeyin, gitmeyin. Artificial, yes. ரொம்ப நாளாவே நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்லணும்னே நினைச்சிட்டே இருந்தேங்க, பட் இன்னைக்கு வந்து அதை ஷேர் பண்ணிடுறேன். இப்ப சூப்பரான லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேத்து இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போனோம்ல, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். வீடியோ முடியவே இல்ல. இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு இதுல சூப்பரா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரிஷஸ் மதுரா பேரடைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ், இங்க ஒரு கிறிஸ்துமஸ் விளாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நேத்து ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்தோம், இன்னைக்கு ஷாப்பிங் கண்டினியூ வந்து ஷாப்பிங் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா அங்க ரோட் சைட்ல எல்லாம் போட்டிருக்க ஷாப், அந்த கடைகள்லாம் பாக்குறதுக்கு இன்னும் ஒழுங்கா சொல்லிட்டு போறது. அந்த ஷாப் எல்லாம் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப 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 ஆசையாவும் ஆர்வமாவும் வந்து இருக்குங்க. அப்படியே ஜாலியா வந்து வாங்குறோமே இல்லை, இப்படியே போய் ஊரை சுத்தி பாத்துட்டு வரதுல ஒரு சந்தோஷம் தானே. சோ அதனால வந்து கிளம்பியாச்சு. சோ சூப்பரா ரெடி ஆகியாச்சு. எல்லாருமே பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ். எங்க ட்ரெஸ் எல்லாம் யாரு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னா, எனக்கு, பாப்பாக்கு, தம்பிக்கு, எல்லாத்துக்குமே. கோவில் ஓனர் இருக்காங்கல்ல, என்னோட பிளாக் வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்திக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 ஹாப்பி குழந்தைங்கள்லாம். அந்த கிஃப்ட் கொடுத்த வீடியோ வந்து இப்ப போய் பாத்துட்டு வாங்க. அடுத்து நம்ம ஷாப்பிங் போற வீடியோ வந்து பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ்க்கு எங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க. வாங்க போய் எங்க கிஃப்ட் பாக்கலாம். இது எனக்கு கண்ணாடி ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு பிடிக்கல, ஆசையா இருக்கு. நான் பிடிக்கல அம்மா. மெதுவா உட்கார்ந்து உட்கார். உட்கார் பாப்பா, நல்லா நல்லா உட்கார் பாப்பா. கோயில கிடைச்சதவே தராங்க. வித் மாஸ்கோட இருக்கு பாப்பா. வந்து ட்ரெஸ் எல்லாம் மேட்சிங் மேட்சிங்கா முன்னாடி வந்து வேற என்னவாவது இருக்கும். இப்ப வந்து மாஸ்க் இருக்குப்பா. ஐயோ, என்ன பிரிச்சு அப்படி எரியறீங்க? டிஷர்ட்டா ஷர்ட்டா? யார் கொடுத்தாது? எந்த அத்தை? இங்க பா, அம்மா அப்பா சொல்ல. இந்த நேரத்துல அத்தைக்கு என்ன சொல்ல நினைக்கிற? நல்லா இருக்கு. என்ன சொல்ல நினைக்கிற அத்தைக்கு? புரியல. பாப்பா, அது அண்ணனோட கிஃப்ட். அவன்கிட்ட கூட அவன் ஓபன் பண்ணட்டும். இங்க கூட உன்னோட கப், டீ கப் செட்ட காமி. இங்க கூட செம்ம கியூட்ரா தங்கம். செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஒரு நாள் பாப்பா வந்து அவங்க வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு போயிருந்தா. அப்போ போயிருக்கும்போது அவங்க வீட்டில் எது இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருந்தா. எனக்கும் ஒன்று வாங்கித்தாங்கன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, பட் அதை வந்து ஞாபகம் வச்சு இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது, நம்ம வந்து ஷோகேஸில் வச்சுக்கலாம்.
செராமிக் பவுல் சம பாப்பா இது வந்து ஷோகேஸ்ல வச்சுக்கோ ஓகே அடுத்து ஒரு செம்ம எக்ஸ்பென்சிவ் கார் அப்படின்னு சொல்லலாம் செம்ம பெருசான இது வந்து யாரு வாங்கி கொடுத்தான்னு சொன்னா நம்ம பிளாக் வந்து வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும் கோவில் ஓனர் அவங்க தெரியும் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருக்கு செம்ம எக்ஸ்பென்சிவான ஒரு பாப்பா இரு பாப்பா தள்ளுற கொஞ்சம் ஒரு சூப்பரான ரிமோட் கண்ட்ரோல் கார் கார் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க மேனுவல் எல்லாம் பார்த்து படிச்சிட்டு இருக்காரு பிள்ள சீரியஸா அப்படிதானே தேங்க்யூ சொல்லிக்கிற இந்த நேரத்துல அந்த ஐயாவுக்கு அவங்க எல்லாம் வந்து ஓனர் அம்மா வாங்கி கொடுத்தாங்க கோவில் ஓனர் அம்மா சோ அதனால அத்தைன்னு சொல்றேன் ஒரு நாள் பையன் வந்து சொல்லிட்டு இருந்தார் ரிமோட் கண்ட்ரோல் அவங்க பிஎம்டபிள்யூ காரு ஒரு நாள் பார்த்து அதே மாதிரி அவங்க குட்டியா முன்னாடி ஒண்ணு வச்சிருந்தாங்க இது வந்து ரிமோட் கண்ட்ரோலா அப்படின்னு சொல்லி கேட்டான் பையன் வந்து கேட்டு ரிமோட் கண்ட்ரோல் கார் எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அவங்க சும்மா ஜாலியா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு அடுத்து வந்து ஒருத்தவங்க ஐயாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லுங்க ஐயாக்கு அத்தையா வாங்கி கொடுத்தாங்க சரி ஓகே சரி இது வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அந்த கோவில் ஓனர் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு பாப்பா சும்மாவே அவ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சே உங்க டாடிய சித்திரவதப்படுத்துவா இனி வேற காஃபி காஃபி குடின்னு சொல்லிட்டு குடிங்க தள்ளி இல்ல குடி நீ குடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து நீயே குடி ஆமா அது வந்து அந்த டாய் பெரிய டாய் வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க கொஞ்சம் அப்புறம் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு டாப்ஸ் நல்ல லென்த்தியா சோ வந்து இந்த நேரத்துல வந்து அக்காவுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ இது வந்து மொத்தம் வந்து எவ்வளவு பேர் மூணு பேர் வந்து கொடுத்தாங்க மூணு பேர் கொடுத்த கிஃப்ட்ஸ் வந்து இவ்ளோ மேட்சிங் மேட்சிங்கா வந்து முன்னாடி எல்லாம் ரப்பர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வைப்பாங்க பட் இப்ப வந்து மாஸ்க் வச்சிருக்காங்கப்பா ட்ரெண்டிங்கா இதுதானோ இப்பயே பையன் வந்து இந்த காரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டாம விட மாட்டான் சரி ஓகே பாத்தீங்களா சாக்லேட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா சாக்லேட்டு அப்ப ஒரு நிமிஷம்ப்பா ஒரு நிமிஷம்ப்பா இது வந்து சாக்லேட்டே வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்குங்க இது வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல வந்து பார்ட்டி வச்சு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லா ஸ்டாஃப்க்கும் வந்து ஒவ்வொரு சாக்லேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் பாப்பா அவங்க ஈவினிங் எங்களுக்கு வந்து கொண்டு வரக்குள்ளேயே இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பிரேக் ஆக ஆரம்பிச்சு மெல்ட் ஆகி வடிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிருந்தேன் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு நல்லா இருக்கா இங்கே அம்மா கொஞ்சம் வரல உள்ளே எல்லாம் வந்து நல்ல கூடு மாதிரி தான் இருக்கு எம்டியா ஸோ சுத்திக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட்ஸ் இது வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து செலிப்ரேட் பண்ணது பார்ட்டி நல்ல பிரியாணி எல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ண வச்சு போனஸ்லாம் கொடுத்து இந்த ஒரு ஒரு சாக்லேட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் வந்து செம்மையா கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வேர்ல்ட் ஃபுல்லாக லீவ் தான்டா செம்மையா வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுவாங்க கிஃப்ட் கொடுத்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஜாலியா இந்த வந்து நல்ல ஒரு பழக்கம் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப 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 இந்த பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க குழந்தைங்க வந்து எங்க பார்த்தாலும் யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கிஃப்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சாக்லேட்டாவது வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க இன்னைக்கு எல்லாம் இப்ப வெளியில போறோம் இல்லைங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு ஷாப்புக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னா கிட்ட பார்த்தோம்னா ஒரு சின்ன சாக்லேட்ஸ் ஏதோ ஒண்ணு வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன கிஃப்டாவது வந்து கொடுப்பாங்க. இது வந்து கிறிஸ்துமஸ்க்கு இங்க வந்து நல்ல ஒரு பழக்கமாவே வச்சிருக்காங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அந்த நேரத்துல நம்மளுக்கே ஒரு சின்ன கிஃப்ட் கிடைச்சா நம்மளும் சந்தோஷப்படும்ல. அதெல்லாம் குழந்தைங்க அவ்வளோ எக்ஸ்பிரஷன் ஏற்ற அந்த கிஃப்ட் கொடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து அவங்க கொடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதை பிரிக்கும் போது தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன், நான் அவங்கெல்லாம் எடுக்கல. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து கடைக்கடை ஷாப்பிங் கிளம்பிடலாம். குழந்தைங்கலாம் கிளம்பி நிறையா வெளியில போய் நிக்கிறாங்க. ஏன்னா பொறுமை எல்லாம் அப்படியே போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க சூப்பரா என்னென்ன டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டே வரலாம். வீட்டுக்கு வந்துட்டு நேத்துக்கு நைட்டு ஷாப்பிங் போயிருந்தோம், அங்க அப்ப வந்து என்ன வாங்கினேன், இன்னைக்கு ஷாப்பிங் போறோம்ல இன்னைக்கு வந்து என்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அடுத்து ஈவினிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் இருக்குங்க. வாட்டர் ஃப்ரண்ட் வந்து போறோம், அங்க நைட் வந்து கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வந்து சூப்பரா நடைபெறும். சோ அதையும் பாக்கலாம். பாப்பா நில்லு, பாப்பா இங்க பாரு மண்டைய. அவுட் சைடு அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பாருங்க, மால்ஸ் சைடில் ஷாப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸு. எல்லாரும் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எங்க வந்தாச்சு பாப்பா நெல்லு? மார்க்கெட் பக்கத்தில் வந்து வந்தாச்சு. ஓகே, அங்கே ஸ்ட்ரீட்ல தான் ஷாப் போட்டிருக்கான்னு சொன்னாங்க, போயிட்டு அங்க போய் பார்க்கலாம். செம்மையா இருக்குப்பா அந்த மயில்.
கேப்பமா வாங்குமா இந்த பீக்கருக்கு சான்ஸே இல்ல செம்மையா இருக்கு ரொம்ப ஹெவி இல்ல லைட் வெயிட் தான் வாட்ச் அவர் பாப்பா அங்க போகாத யாருக்குப்பா நம்பிக்கையா பசிக்குது அம்மா சமைக்க சொன்னா வாட்டர்மெலன் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி ரெண்டரை மணி ஆகி போச்சு சரி அங்கேயே சாப்பிட்டு வரலாம் ஏதாவது டால் பூரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வரலாம்னு நினைச்சோம் பட் எந்த ஷாப்புமே வந்து அவுட் சைட்ல இல்ல அதனால வந்து சரி வாங்க டக்கு டக்குன்னு வீட்லயே போய் சமைச்சிடலாம்னு வந்துட்டோம் ரெண்டரை மணி ஆகி போச்சு செம்ம பசி அதனால ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் வந்து எனக்கு பசிக்கிறது ஃப்ரெண
ஸோ வாட்டர் மெலன் சாப்பிட்டு தெம்ப வந்து சமைக்கலாம். இங்க வந்து சிக்கன் எடுத்து தண்ணியில போட்டிருக்கேன், பிரியாணி வைக்கலான்னு. இங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து தண்ணியில போட்டிருக்கேன். பிரியாணிக்கு வந்து வந்து ஐயோ ஊற வச்சிருக்கேன். நல்லா தெம்ப வாட்டர் லஞ்ச் எல்லாமே சூப்பரா தயாராயிருச்சு. நம்மளோட பிரியாணி வந்து மணக்க மணக்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி. அது கூட வந்து ஒரு 4 பீஸ் வந்து சக்கப்பழம் போட்டிருக்கேன். பேபி ஜாக் வந்து போட்டிருக்கேன். பிரியாணி வந்து சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சம் சூடு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஆனியன் ரைத்தா. ஆனியன் ரைத்தா வந்து ரொம்ப நாளாகவே நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்லணும்னே நினச்சிட்டே இருந்தேங்க, பட் இன்னைக்கு வந்து அதை ஷேர் பண்ணிடுறேன். ஆனியன் ரைத்தா வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டிலலாம் போடுறது ரொம்ப தண்ணி விட்டுரும். நம்ம இந்த ஃபங்க்ஷன் வீடுகளில் கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் அந்த இது சர்வ் பண்ண வரைக்கும், பந்தி சர்வ் பண்ண வரைக்குமே ஆனியன் ரைத்தா வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணியே விடாமல் இந்த மாதிரி கெட்டியாக. அதுக்கு வந்து ஒரு டிப்ஸு, எங்கள் மாமா வந்து சமையல் வேலை பார்க்குறாங்க, ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, அதை சொல்கிறேன். இது வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சாலட் வந்து லெச்சி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ட்ரெஸ்ஸிங் மட்டும் கொடுக்கணும். ஆனியன் கட் பண்ணி போட்டு பெப்பர் ஆலிவ் போட்டு சால்ட் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணுறோம்ல, அந்த ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ண ஆனியன் வந்து ஆனியன் ரைத்தாவுக்கு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷமாவது, மினிமம் வந்து ஒரு அரை மணி நேரமாவது போட்டு வச்சிடணும். அந்த ஆனியனில் உள்ள எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் போயிடும். தண்ணியில் போனதுக்கப்புறமா ஒரு ஜன்னி வச்சு இந்த மாதிரி வந்து சுத்தமாக ஆயில் வந்து சாரி தண்ணி இல்லாமல் அப்படியே வடிய விட்டுறணுங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆனியன் வந்து அப்படியே உதிரி உதிரியாக கிடைக்கணும். ஸோ இந்த ஆனியன் வந்து அப்படியே ஆனியன் ரைத்தாவில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். தயிரில் சேர்த்து
நம்ம எப்போ வந்து சர்வ் பண்ணோம் இந்த மாதிரி போடும்போது அந்த ஆனியனோட ஃப்ளேவர் அந்த எசன்ஸோட ஃப்ளேவர் வந்து தயிர் வெங்காயத்தில் இருக்காது. ஸோ தயிரும் வந்து தண்ணி விடாது, அந்த எசன்ஸ் வந்து தயிரோட கலக்கும்போது தான் தயிர் வந்து வெங்காயம் வந்து தண்ணி விடும். தயிர் வெங்காயம் வந்து ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது தண்ணி விடாது. ப்ளஸ் வந்து உப்பு சேர்த்தோம்னாலும் தயிர் வெங்காயம் வந்து தண்ணி விடும். உப்பு வந்து நம்ம எப்போ வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ வந்து உப்பு கலந்துட்டு சர்வ் பண்ணால் தயிர் வெங்காயம் வந்து தண்ணி விடாது. நாங்கள் வந்து பந்தியிலலாம் வந்து அப்படிதான் பண்ணுவோம். தயிர் வெங்காயம் இந்த மாதிரி பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி அண்டாலில் வச்சுருவோம். எப்போ சர்வ் பண்ண ஒரு வாளி எடுக்கிறோமோ அப்போ வந்து உப்பு சேர்ப்போம், அப்போ வந்து தண்ணி விடாதுமா கெட்டியாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தயிர் வெங்காயம் வந்து தண்ணி விடாமல் கெட்டியாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ தயிர் வெங்காயமும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் மட்டும் நரிச்சு நரிச்சுன்னு சூப்பராக இருக்குங்க. சென்னைக்கு லஞ்ச் வந்து இதுதான், லஞ்சுன்னு சொல்ல முடியாது, டைரெக்டாக டின்னர்னு கூட சொல்லப்போ வந்து மணி 4 போச்சு. 2:30 வந்து சமைக்க ஆரம்பித்தேன், அந்த அதுன்னு சமைச்சு முடிக்க மணி 4 போச்சு. இதுக்கிடையில் ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், சண்டே விலாகு, வெளியில் போன விலாக் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டின்னர் சாரி லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி, சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்டாக இருக்குது. ஆனால் காரமே சுத்தமாக இல்லை, ஏன் சொன்னால் என்கிட்ட மிளகாத்தூள் தீர்ந்து வச்சு இப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். அதை எடுத்து போட அவ்வளோ ஒரு இது சோம்பேறித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால 4 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வச்சேன், சூப்பராக இருக்குது. மிளகாத்தூளே போடாமல் வச்சது ரொம்ப 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 நல்லா டேஸ்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ சூப்பரான லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேற்று இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போனோம்ல, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். எது ஃபுட்பால், அது ஃபுட்பாலா? அது ஃபுட்பால் இல்லடா, பேட்மிண்டனா, அது ஆக்சுவலாக எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே வா சாப்பிடலாம். ஃப்ளவர் வீடியோவா? நம்ம பாப்பா வந்து நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சூப்பராக வந்து விலாக் எடுத்திருந்தேன், அந்த விலாக் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்த பொருட்களில் இந்தியா அண்ட் மொரிஷியஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த பொருள் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருளில் வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படின்றதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸும் வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த கரையெல்லாம் படிஞ்சது ஒயிட் ஷர்ட்டில் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஸ்டெயின் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க, அடுத்து சூப்பர் சூப்பரான விலாகெல்லாம் காத்துட்ருக்கு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.